ஹாய் கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு எல்எம்எஸ். நான் ராம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலுக்காக நான் வந்துட்டு புதுசாக ஒரு மானிட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மானிட்டரோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம், அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வந்துட்டு நான் லாஸ்ட் வீக்கே அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தேன், பட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து ஒன் வீக் லேட்டாக வருது. ஸோ அந்த கேப்லேயே நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டதால அதோட ரிவ்யூவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வீடியோ இதுவாக தான் இருக்கும். தென் இந்த மானிட்டர் நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்ம சேனலில் வந்துட்டு என்எல்எஃப் சீரி ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை ஆரம்பிக்கும் போதே என்னோட இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஏசர் மானிட்டர், அது வந்து ஒரு 18-inch மானிட்டர், அது வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இதுதான் நான் யூஸ் பண்ண மானிட்டர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இந்த மானிட்டர் வந்துட்டு ரிப்பேர் ஆனதுனால அதுக்கப்புறமா என்கிட்ட இருந்து இன்னொரு ஸ்கொயர் மானிட்டர் நான் யூஸ் பண்ணேன். இதோட ரேஷியோ வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் டுட்டோரியல் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதோட குவாலிட்டியாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சீரிஸோட டுட்டோரியல்ஸ்லாம் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு ஒரு நல்ல மானிட்டர் இருந்தாகணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு டெம்பரரியாக ஒரு மானிட்டர் வாங்கலாம் அப்படின்னு நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது இந்த மானிட்டர் வந்து என் கண்ணில் படிச்சு 21.5 inches இவ்வளோ கம்மியான ரேட்டில் இப்படி ஒரு கேமிங் மானிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நான் நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் இவ்வளோ கம்மியான ரேட்டில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனோட எந்த ஒரு மானிட்டரையும் நான் பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன்னா, இப்படி ஒரு பிராண்ட், அதாவது ஏசர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்துட்டு இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் ஒரு மானிட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா மேபி அதை வந்து ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருக்கலாம், ஸோ ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏதாவது ட்ராபேக் இருக்கலாம், அதனால் வந்து கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நான் வாங்கினேன். எனக்குமே இது வந்துட்டு டெம்பரரியாக தான் தேவை, ஸோ எனக்குமே பத்தாது. நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து இன்னும் பெரிய குவாலிட்டியான ஒரு மானிட்டர்லாம் வாங்கினேன், எனக்கு ஆசை இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு கம்மியான ரேட் அப்படிங்கிறதுனால நான் வாங்கலான்னு தான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஒரு 1 week வந்துட்டு எனக்கு டெலிவரி ஆச்சு. ஆனதுக்கு அப்புறமா நான் அதை வந்துட்டு எப்படி அன்பாக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, எப்பவும் போல் ஒரு அடி வாங்கின அட்டைப்பெட்டியில் நமக்கு வந்துட்டு மானிட்டர் டெலிவரி ஆச்சு. நான் பெட்டியை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்துட்டு பில் இருந்தது. அதை எடுத்து வச்சுட்டு பார்த்தா ஒரு நீட்டான டைட்டான பேக்கிங்கில் நமக்கு மானிட்டர் இருந்தது. ஸோ பேக்கேஜிங் மேலேயே நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு 22-inch மானிட்டர், ஒரு 0.5 inch வந்துட்டு பேனலில் கவர் ஆயிரும். தென் ஃபுல் HD LED மெர்க்குரி ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இது வந்து LCD மானிட்டர். இதோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்துட்டு 1 ms. ஆவரேஜாக இந்த மாதிரி ப்ரைஸிங்கில் வர மானிட்டர்ஸில் வந்துட்டு 5 ms இருக்கும், இதில் வந்துட்டு 1 ms தான். தென் AMD ரேடியான் ஃப்ரீ சிங்க். சப்போஸ் கிராஃபிக்ஸ்க்கும் மானிட்டருக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா இது வந்துட்டு அதை எக்ஸாக்டாக சிங்க் பண்ணி கொடுக்கும். தென் வந்துட்டு ப்ளூ லைட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, ஃப்ளிக்கர்லெஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஐ ப்ரொடெக்ஷனுக்காக இது ஒரு நல்ல விஷயம். தென் வந்துட்டு கார்ட்போர்ட் பேக்ஸ் வந்துட்டு நான் கத்தி வச்சு ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணேன், ஏன்னா உள்ளே வந்துட்டு ஏதாவது வயர் இருந்து அதை வந்துட்டு நான் கட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ள மானிட்டர் வந்துட்டு தெர்மோகோல் ஷீட்டில் சேஃப்டியாக வந்துட்டு கரெக்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஈஸியாக எடுத்துட்டேன். பட் அதை எடுக்கும்போது தான் ஒரு ப்ராப்ளம், உள்ளே இருந்த ஸ்டாண்ட் வந்துட்டு டம்முன் கீழே விழுந்தது. நல்ல வேலை பயந்துட்டேன். பட் அது வந்து ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கு, உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லாமல் அது வந்துட்டு சேஃப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு மானிட்டர் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துடுங்க. உள்ளே வந்துட்டு HDMI கேபிள், தென் VGA கேபிள், தென் வந்துட்டு பவர் கேபிள் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் ஸ்டாண்டு வந்துட்டு 2 parts வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம தான் வந்துட்டு அசம்பிள் பண்ணி ஆகணும், ப்ளஸ் ஒரு யூசர் மேனுவல் இருந்தது. தென் மானிட்டர் வந்துட்டு க்ளீனாக ஒரு கவரில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் வெளியே எடுத்து அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்டாண்டை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸ்டாண்ட் வந்துட்டு 2 parts வந்திருந்ததுனால ஃபஸ்ட் அதை ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூ மூலமாக டைட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் மானிட்டர் கவுத்தி பின்னாடி இருந்து அதை மாட்டி விட்டேன், ஸ்க்ரூவையும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், என்னோடய மானிட்டர் இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டிசைன், அதோட டில்ட்டிங்கும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு விஜே கேபிள் தேவையில்லை, நான் HDMI யூஸ் பண்ணி தான் PCயோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு HDMI-யும் ப்ளஸ் பவர் கேபிள் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன், மற்றதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. எல்லா வயரோட லெங்த்துமே ஒரு 2 meters இருந்தது, எக்ஸாக்டாக நான் அளந்து பார்க்கல. தென் மானிட்டரோட பேக் சைடு வந்துட்டு அதோட டிசைன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதை செவத்தில் மாட்டுறதுக்கு போல்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. தென் எப்பவும் போல் மானிட்டரில் இருக்கிற கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன்ஸ் ப்ளஸ் பவர் பட்டன்ஸும் பின்னாடி இருந்தது. அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு 2 HDMI போர்ட், 1 VGA போட்டிருந்தது. தென் மானிட்டரோட ரைட் சைடில் கீழே பவர் பிளக்கான போட்டிருந்தது.
நான் மேனுவலில் பார்க்கும்போது இதில் வந்துட்டு ஸ்பீக்கர்ஸும் இன்பில்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அதில் ஆப்ஷனல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மானிட்டர் சீரீஸில் வேறு வகையான ஒரு சில மானிட்டரில் வந்துட்டு மேபி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மானிட்டரோட ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மானிட்டரை வாங்கிக்கலாம். மானிட்டரோட ஃப்ரண்ட் பாட்டமில் பிளாஸ்டிக் வந்து டெக்ஸ்டர்டாக கொஞ்சம் ஷைனியாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. தென் ஏசரோட லோகோ ரொம்பவே க்ளீனாக அட்ராக்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் பிசியில் கனெக்ட் பண்ணி இதை வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே க்ளீனான ஒரு அவுட்புட். நான் நிறைய வீடியோஸ் வந்து டெஸ்டிங்காக ப்ளே பண்ணி பார்த்தேன், அதுவும் ரொம்பவே பக்காவாக இருந்தது. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு இதை வந்து டுவல் மானிட்டராக யூஸ் பண்ணேன், அதாவது நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஸ்கொயர் மானிட்டர் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு செகண்ட் மானிட்டராக இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன். சப்போஸ் பிளெண்டர் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னீங்களா, சப்போஸ் எதாவது டவுட்னா நம்ம வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணி ஆகணும், ஸோ அதுக்காக செகண்ட் மானிட்டர் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மானிட்டரோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மானிட்டர் நான் ஆர்டர் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு பார்த்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா அந்த யூவி ப்ரொடெக்ஷன், ஓகேங்களா. ஏன்னா எனக்கு வந்துட்டு அது கண்டிப்பாக தேவைப்பட்டது. நான் வந்துட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த இந்த மானிட்டர் வாங்கினதுக்கப்புறமா நான் 1 வீக்காக வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு எந்த வித ஒரு ஐ ஸ்ட்ரெயினும் வரல. ஏன்னா இதில் வந்துட்டு யூவி ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த ரேட்டில் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னா, அதாவது இந்த ஒரு ஃபீச்சர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இது வந்துட்டு நம்ம கொடுக்குற மணிக்கு ரொம்பவே ஒர்த்து தான். ஸோ நீங்கள் கேமிங்க்கும் இது வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. 4K சப்போர்ட்டட் கிடையாதுனாலும் 4K வீடியோஸ் இதில் ப்ளே பண்ணும்போதும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. இது வந்துட்டு ஃபுல் எச்டியில் வந்து ப்ளே ஆகுது, ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. ஃபுல் எச்டி வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மானிட்டரில் வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு ரேஷியோ கிடையாது. ஸோ இது நல்லாவே இருக்குது, இதோட ரெசல்யூஷன் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த வகையிலையும் இது ஓகே. இந்த மானிட்டரில் இவங்க என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சராக போட்டுருந்தாங்களோ அது எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ஸோ நான் தாராளமாக நீங்கள் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு ஒரு கேமிங் மானிட்டர் ஆர் ஒரு எடிட்டிங் மானிட்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இதை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். எனக்கும் திருப்தி, சீரியஸ்லி இந்த மானிட்டர் வாங்கினதில் எனக்கு ஃபுல் திருப்தி. ஒர்த் ஃபார் மணி, அவ்வளோதான். தேங்க்யூ. இன்னொரு அன்பாக்சிங் வீடியோவில் சந்திக்கலாம்.